பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணமெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு ட்ரூ. இந்த மோல்டை நம்ம உடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது நம்மளோட லைஃப். இதில் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக சொல்கிறது 90s kids, 80s kids, 70s kids, ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒன்று சொல்லுவோம். ஜென்எக்ஸுமோ, மில்லினியல்ஸுமோ, பேபி பூமர்ஸுமோ, இது மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒருத்தர் பேர் வைப்போம். இந்த ஜெனரேஷனில் நீங்கள் பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா அந்த சோஷியல் மெல்யூவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகிடுவோம். அந்த சோஷியல் மெல்யூவை விட்டு வெளில வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து உங்களோட இராவோட ஒரு சைல்டாக இருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் முடச்சு வெளில வந்து நான் இந்த இருக்கிற கரண்ட் இராக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா நம்ம ஒரு ரிலீக் ஆகிடுவோம். ரிலீக்னா பாஸ்டோட ஒரு ஆப்ஜெக்ட் ஆகி நம்ம காணாமல் போயிடுவோம். இதில் வந்து எப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட் தான் பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் தி கிரிக்கெட்டு, டெஸ்ட் கிரிக்கெட் தான் ரியல் கிரிக்கெட்டு, அதை பார்க்கணும். நம்ம காலகட்டத்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இருந்தது, நம்மளுக்கு 5 நாள் டைம் இருந்தது, சேப்பாக்கில் மேட்ச் போட்டால் டிவிலாம் இப்போ கிடையாது. லேட் 70s கூட்டம் அங்கே வரும், 5 நாளும் மேட்ச் பார்க்க வருவாங்க. பீப்புள் ஆல்சோ வேர் நாட் பிஸி, தி ஹேட் டைம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் வேர்ல்டு, யாராலையும் 1 டே கூட எடுக்க முடியாது. நம்ம வந்து குளோபலி கனெக்டட், நம்மளால் ஒரு 1 டே மேட்ச் கூட ஃபுல்லாக பார்க்க முடியாது. டிவியில் மேட்ச் வருது, ஃபோன்லேயே மேட்ச் வருது, டிஜிட்டலில் மேட்ச் வருது, யாரும் கூட்டத்துக்கு க்ரௌடுக்கே கூட்டமே வராது. க்ரௌடு உள்ளக்கு முன்னாடி விளையாடலைன்னா மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது மேட்ச். அதனால் டு அட்ராக்ட் நியூ க்ரௌட்ஸ் அண்ட் மேக் இட் பாசிபிள் ஃபார் ஈவன் தோஸ் ஹூ ஆர் பிஸி, T20 ஒரு கேம் ஆடுறாங்க. இது ஹாக்கி ஃபுட்பாலுக்குனா காம்படிஷன் மாதிரி 4 ஹவர்லேயே கேம் முடிஞ்சிடுறது. ஒரு சினிமாவுக்கு ஒரு காம்படிஷன். T20 2008 இவால்வ் ஆச்சு. என்னோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட் ஆடி முடிச்சப்புறம்தான் இந்த T20 இவால்வ் ஆச்சு. அது கிரிக்கெட்டையே கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டுடுச்சு. இல்லை இல்லை, நான் வெறும் டெஸ்ட் மேட்ச் தான் பார்ப்பேன், T20 பக்கமே வரமாட்டேன், அது ரியல் கேமே இல்லைன்னு சொன்னால் நான் தான் அப்சல்யூட் ஆகிட்டேன். நான் தான் வந்து என்னை மாற்றிக்கணுமே தவிர உலகத்தை என்னை மாற்றிக்க சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் என் ஜென்ரேஷனை நான் ஆரம்பிக்கும் போது டெலக்ஸில் தான் மெசேஜ் வரும். டெலக்ஸ் வந்து ஃபேக்ஸாக மாறிடுச்சு, ஃபேக்ஸு கடைசியில் இமெயிலாக மாறிடுச்சு. இன்றைக்கி குரியரே வர்றது கிடையாது, யாருமே ஃபிசிக்கல் பேப்பர் இல்லை, எல்லா கம்யூனிகேஷனும் இமெயிலில் போயிடுச்சு. ஒரு காலத்தில் நாங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங்க்கு டெய்லி 500 லெட்டர் அனுப்பிச்சுட்டுருந்தோம். இன்றைக்கி நம்ம டெய்லி 500 மெயில் அனுப்புவோம். அந்த மெயிலை சொஃபஸ்டிகேட்டடாக அனுப்புறதுக்கு கூட நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, மெயில் செம்ப் மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அதனால் காலத்துக்கு ஏற்றபடி நம்ம மாறலைன்னா நம்ம காணாமல் அனுப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் மேனேஜர் இருந்தார், இப்போ 70 வயசு இறந்துட்டார். அவருக்கு இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு சீனியர் பொசிஷனில் ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தார். ஸோ அவர் இமெயில் வந்தால் அவரோட அசிஸ்டண்ட்டோட வேலை எல்லா இமெயிலையும் பிரிண்ட் அடித்து அவர் டேபிளில் வைக்கிறதுக்கு. இதில் என்ன முட்டாள்தனம்னா எல்லா இமெயிலையும் பிரிண்ட்னா நிறைய ஜங்க் மெயிலும் வரும். ஸோ எது கரெக்டான மெயில் கரெக்டான மெயில் இல்லைன்னு உங்கள் செக்ரட்டரிக்கு நீங்கள் பவர்ஸ் கொடுத்துட்றீங்க. அந்த செக்ரட்டரி தான் எது கரெக்ட் மெயில் எது கரெக்ட் மெயில் இல்லைன்னு உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம். ஸோ உங்களோட டெஸ்டினியோட கண்ட்ரோலை நீங்கள் விட்டுடுறீங்க. ஒன்ஸ் நம்ம இமெயில் பார்க்க கற்றுக்கிட்டோன்னா லைஃப் ஈஸியாக ஆகிடுது. நாங்கள்லாம் அந்த பெயின்ஃபுல் ட்ரான்சேக்ஷனை அண்டர்கோ. ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது என் வேஜ் 23-24 வயசு ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டிங்லாம் சவுதியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரியல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பேசிக்கு அப்படின்னு பண்ணுறச்ச 20-21 வயசு ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஜெனரேஷனில் ஆஸ் வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் காலேஜ் தான் கம்ப்யூட்டர் வந்தது. அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன், இப்போ என் நெவ்யூ ஜெனரேஷனில் 3 வயசுலேயே அவன் கம்ப்யூட்டர் பார்த்துருந்தான். ஸோ ஹீ இஸ் டெஃபினெட்லி மோர் அடாப்ட் தென் யூஸிங் டெக்னாலஜி தென் வாட் ஐ ஆம். அதனால் நான் தான் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகி ஆனமே தவிர டெக்னாலஜியே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க முடியாது. இது வந்து மிஷினரி வந்தால் வேலை போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் அப்போஸ் பண்ணோம். பார்லிமெண்ட்லாம் அப்போசிஷன் இருந்து ரயில்வேஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ரயில்வே கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்புறம் இன்றைக்கி அதே கவர்மெண்ட் வந்து அந்த கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஐஆர்சிடிசின்னு க்ரியேட் பண்ணி அதையே விற்றுட்டாங்க. நம்ம வந்து டெக்னாலஜியோடு போகணுமே தவிர அது மாதிரி
நான் பாஸ்டில் இருக்க முடியாது. அதே மாதிரி சோஷியல் சேஞ்சஸும் நம்ம ஏற்றுக்கணும். எங்கள் டைமில் வந்து என் ஜெனரேஷன்லேயே மூணு நாலு பேர் பண்ணாங்க. அவுட் சைட் தி கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணுறத ஃப்ரௌண்ட் பண்ணுவாங்க. அது எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவே பண்ணார். வேறு ரிலிஜனில் இருக்கிற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஆண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் நாலு வருஷம் இருந்தது தான் இன்ஜினியரிங் காலேஜே படித்தேன். ஸோ எனக்கு ஒரு சேஞ்சும் தெரியல. அப்போ உலகம் வேறு மாதிரி பார்த்துது. இன்றைக்கி அது வந்து ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல. அதை ஏற்றுக்க முடியாதது நம்ம தப்பு. ஒரு சொசைட்டி மாடர்னாகி அர்பனைஸ் ஆகி ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் லேபர் ஃபோர்ஸ் நடக்கிறச்ச இதெல்லாம் ரொம்ப காமன். இதை நம்ம தான் ஏற்றுக்கணும். உருதுல ஒன்று சொல்லுவாங்க, மியா பிபி ராசி தொக்கியா கரேன் காசின். அதாவது யார் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, நீங்கள் பெல்ட்டி அடித்து தலையில் குப்புறையில் விழுந்து நின்று நீங்கள் வேறு மாதிரி பேசி அர்த்தமே கிடையாது. உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். இப்போ நீங்கள் உங்கள் பசங்களோட சாய்ஸ் அப்போஸ் பண்ணிங்கன்னா, நாளைக்கு பசங்க உங்களை தள்ளி வச்சுருவானே தவிர அவன் உங்களுக்காக டிசிஷன் மாற்றிக்க மாட்டான். அது மாதிரி சொசைட்டி மாறுறச்ச நம்மளும் மாறணும். அப்படி மாறலைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். அதே மாதிரி பசங்க படிக்கணும்னு நினைக்கிறதும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடும். நம்ம படிக்கும்போது செலக்டட் சாய்ஸஸ் தான் இருந்தது. இது இன்ஜினியரிங் மெடிசன் தான் இருந்தது. லா கூட அவ்வளோ ஸ்கோப் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி பசங்க படிக்கிறது விதவிதமாக படிக்கிறாங்க. பல சப்ஜெக்டுகள் படிக்கிறாங்க. கிளாஸுங்கிறது ஜாப் மார்க்கெட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு விதமாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து பாஸ்டில் இருந்துட்டு பையன்னா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினச்சோன்னா அது முட்டாள்தனம். அதே மாதிரி பையன் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிறதும் தவறு. ஏன்னா டாக்டர் படித்தா நிறைய சம்பாதிச்சிடலாம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இதே ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா டாக்டர் படித்தான்னா 35 வயசு வரைக்கும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஸ்பெஷலைசேஷன் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணி ஜூனியராக இருந்து சம்பாதிக்கிறதுக்குள்ள 36 வயசு ஆகிடும். இன்றைக்கி எவனா ஒருத்தன் ஸ்டார்ட் அப்பில் இருந்தானா 35 வயசில் அவன் சம்பாதிக்கிற காசை டாக்டர் அல்ல ஜென்மத்துக்கு சம்பாதிக்க முடியாது. அதனால் லெட் அஸ் கெட் சம் நியூ பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நம்மளோட இயர் ஆஃப் அவர் சைல்டாக இல்லாமல் கரண்ட் ஈராக்கு வருவோம். நன்றி. வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. துபாயிலையும் அபுதாபிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடித்தோம். சேலத்தில் ஒரு வேலையாக நான் போகிறேன். ஸோ சாட்டர்டே அக்டோபர் 15 அன்றைக்கு நான் சேலத்தில் இருப்பேன். சேலத்தில் என்ன பல தடவை போய் எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ போய் இப்போ இந்த 1.5 வருஷம் கழித்து இப்போ திரும்பி சேலம் போகிறேன். சேலத்தில் சாட்டர்டே அக்டோபர் 15 ஈவினிங் 6 வாக்கில் ஒரு மணிப்பேச்சு இவெண்ட் பண்ணலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க. ஏன்னா சாட்டர்டே காலத்தால் எனக்கு வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது. அந்த சாட்டர்டே ஈவினிங் மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. நன்றி. வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்க.